ஹை காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அங்கே செட்டிநாடு சிக்கன் செம்ம ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நான் அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன ஒரு செட்டிநாடு சிக்கன் ஒன்று போட்டுக்கொண்டேன், நான் வீடியோ எடுக்கிறேன் அவர்கிட்ட கேட்டு எடுத்துக்கிட்டேன். அது செம்ம ஸ்பைஸியாக பண்ணி கொண்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி செம்ம ஸ்பைஸியாக பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. எப்படி டேஸ்ட் பண்ணேங்கிறத வாங்க அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செட்டிநாடு சிக்கன், சிக்கன் ரைஸ் வித் ஆனியன், அப்புறம் மேங்கோஸ் வெள்ளரிக்காய், இந்த ஒரு கிரீன் சில்லி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புரோட்டா, இதை தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக திக்கா இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக பண்ணி கொடுன்னு சொன்னோன்னே செம்ம ஸ்பைஸியாக பண்ணி கொடுத்தாரு, அவ்வளோ காரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வாய் எடுத்து வச்சோடனே எனக்கு நாக்கில் இச்சு ஊறிச்சிங்க அப்படியே. வா, அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சிக்கனோடு சேர்த்து கிரேவியோடு சேர்த்து புரோட்டாவோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு, இன்னும் சாப்பிடும் போல தோணிகிட்டே இருந்துச்சு எனக்கு. இந்த சிக்கனை பாருங்கள் பா, அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு, சாப்பிடும்போதே கேட்டு போட்டு பாருங்கள். வெள்ளரிக்காய் கடிக்கும் போது சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாவ், செம்ம. இதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த மாங்காவோட அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் ரெண்டு புரோட்டா கூட இந்த சேர்ந்துச்சுன்னா இன்னும் நிறையா சாப்பிட்டு வந்துருப்பேன். க்ரீன் சில்லி, அந்த க்ரீன் சில்லி காரமே இல்லை. வா, செம்ம டேஸ்ட்டுங்க, உண்மையிலே அற்புதமாக இருந்துச்சு. அந்த அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காரத்தோடு கொஞ்சம் இனிப்பு சேர்த்துருந்ததுனால கொஞ்சம் லைக் பண்ணேன், அது நல்லா இருந்துச்சு. புரோட்டா குருமா எனக்கு சரியாக இருக்குமா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாக எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இந்த புரோட்டா குருமா. செட்டிநாடு சிக்கன் அவ்வளோ ஃபேமஸ்ங்க. எங்கே அப்படின்னா சஞ்சீவி நகர், திருச்சியில் சஞ்சீவி நகர் இருக்குது, அங்கே தான் இந்த ஹோட்டல் இருக்குது. போனீங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே விட்டு வைக்கலங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இது என்னென்னா தக்காளி தொக்குங்க, நான் சொல்ல மறந்துட்டேன், தக்காளி தொக்கு. இதோட புரோட்டா வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த சிக்கன் தாங்க, இந்த சிக்கன் ரைஸ் போட்டு சாப்பிட்டது கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அதோடு இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டப்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த சாப்பாடு ரொம்ப வேறு லெவலுங்க, எனக்கு ரொம்ப லைக் பண்ணி நான் அந்த வீடியோவை அதாவது சாப்பிட்டேன் நான், அருமையாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு மாங்காய் கறி, செம்ம. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம். இதே மாதிரி நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.